ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21700 69100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ சென்னை கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர்லேருந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, நேஷனாலிட்டி, குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டஸ்டட்னு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஸோ உங்களோட ஏஜ் ப்ரூஃபாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்ஸ் அன்ஸ்டாம்ப்டு என்வலப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா ரெண்டு கவர் வாங்கிக்கோங்க. அதாவது 25 cm x 12 cm உள்ள ரெண்டு கவர், எம்டி கவர் தான். அந்த ரெண்டு கவர் வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு, ஸ்டாம்ப்லாம் ஒட்ட வேணாம், வெறும் அட்ரஸ் மட்டும் உங்களோட அட்ரஸ் வந்து எழுதிட்டு அந்த கவரையும் வந்து வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு கவர், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரோட சைஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, 28 cm x 13 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கவரில் தான் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சென்னை ஆஃபீஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஆர்டினரி போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 June தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட்டுமே இருக்குது. ஸோ 30 June நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டீன் போஸ்ட்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த நேம் வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுங்கிற இடத்துல வந்து எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட நேமே வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதையும் மறந்துடாதீங்க. அதெல்லாம் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 3 விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. என்னென்ன டைப்னா வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. குக்கு கேட்டகரிக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளர்க்கு கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குக்கு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் 21700 to 69100 வரைக்கும் சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அது அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோவில் வந்து கேட்டரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரி வந்து 19900 to 63200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கிளர்க்கு கேட்டகரிக்கு. அடுத்து வந்து பாருங்கள் கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 18000 to 56900 வரைக்கும் சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இதிலேருந்து பாருங்கள் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது. 28 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கம்யூனிட்டி. அதே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் பாருங்கள் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்டு. அதே மாதிரி வந்து ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரி இப்போ குக்கு கேட்டகரியாக தான் சீரியல் நம்பர் ஒன்னுக்கு வந்து பாருங்கள் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி வந்து கிளர்க்கு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் டைப்பிங் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தேர்டு சீரியல் நம்பர் வந்து பாருங்கள் கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரி. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.